ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது கொண்டைக்கடலையை பற்றி பார்ப்போம். கருப்பு கொண்டைக்கடலை தென்கிழக்கு துருக்கியில் இருந்து வந்தது. இது இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசத்தில் பெருமளவு விளைவிக்கப்படுகிறது. தற்போது கருப்பு கொண்டைக்கடலை உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நாடு இந்தியாதான். பழுப்பும் கருப்பும் கலந்த நிறத்தில் சிறியதாக இருந்தாலும் புரதம் நிரம்பியது. அதன் எல்லா வளர்ச்சி நிலைகளிலும் உண்ணப்படுகிறது. கருப்பு கொண்டைக்கடலையின் காய் பச்சையாக இருக்கும் போதே வேக வைக்கப்பட்டு சாலடிலும் வடஇந்திய சாட்களிலும் சேர்க்கப்படுகிறது. முதிர்ந்த கருப்பு கொண்டைக்கடலையை ஊற வைத்த பின்னரே பயன்படுத்த வேண்டும். சுண்டல் என்றாலே பொதுவாக கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல்தான். உறுதியாகவும் இனிப்பு சுவை இல்லாமலும் இருப்பதால் உப்பு சேர்த்து வேக வைத்தோ வறுக்கப்பட்டோ சாப்பிடப்படுகிறது. புட்டு ஆப்பத்துக்கு சிறப்பு சுவை சேர்க்கும் கேரள கடலைக்கறி கருப்பு கொண்டைக்கடலை குழம்புதான். இது முளை கட்டப்பட்டு சாலட்களிலும் சேர்க்கப்படுகிறது. கெட்டி குழம்பு சூப்புகளில் இடம் பிடிக்கிறது. கருப்பு கொண்டைக்கடலையில் ஃபோலிக் அமிலத்துக்கு அடிப்படையான ஃபோலேட்டும் மெக்னீசியமும் போதுமான அளவில் உள்ளன. இது மாரடைப்பு காரணியான ஹோமோசிஸ்டினை கட்டுக்குள் வைத்து அந்நோய் வராமல் பாதுகாக்கும் உன்னத உணவு. கர்ப்பிணிகளுக்கு அவசிய தேவையான ஃபோலிக் அமிலம், ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்ட சஃபோனின் போன்ற ஃபைட்டோ வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளன. குளுக்கோஸ் பயன்பாட்டை மேம்படுத்தக்கூடியது என்பதால் நீரிழிவு நோயாளிகள் இதை தொடர்ச்சியாக சாப்பிடலாம். இதன் சாறு இரும்பு சத்து நிரம்பியது. இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது. இதில் இரும்பு சத்து, சோடியம், செலினியம், சிறிதளவு துத்தநாகம், மாங்கனீஸ், தாமிரம் போன்ற கனிம சத்துக்கள் உள்ளன. அளவுடன் சாப்பிட்டால் செரிமான கோளாறு, வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று மந்தம் தீர்க்க உதவும். வேக வைத்த கருப்பு கொண்டைக்கடலை ஒரு கப் 269 கலோரி சக்தியை தரும். அதே நேரம் இதில் இருக்கும் 15 கிராம் புரதம் ஒரு நாளைக்கு தேவையான 2000 கலோரி உணவில் 30% ஆரோக்கியமான வகையில் தரக்கூடியது. முதிராத கொண்டைக்கடலையில் சிறிது நீர் விட்டு அருந்த சீத கழிச்சல் உடனடியாக கட்டுப்படும். சிறுநீர் பெருக்கி செய்கை இருப்பதால் சிறுநீர் அடைப்பை சரி செய்யும் தன்மை கருப்பு கொண்டைக்கடலை சுடுநீருக்கு உண்டு. இளம் கொண்டைக்கடலை விதைகளுக்கு காமம் பெருக்கும் தன்மையும் உண்டு. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.